Hello friends, good morning. இன்னைக்கு வந்து Thursday. So Thursday வந்து டே ஸ்டார்ட் ஆகி பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. ஸோ அவள் கிளம்பி போனதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஸ்பேஸில் வந்து நான் சின்னதாக ஒரு கோலம் போடலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு துணியால் தொடச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து தொடச்சி எடுத்திருக்கேன். சாக் வெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன கோலத்தை போடலான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சாக்கில் போட்டு அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது சாக்லெலாம் போடுறேன். ஏன்னா எனக்கு கோலமாவில் கோலம் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் வந்து எனக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ அப்போல்லாம் நான் கண்டிப்பாக கோலம் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் போன வருஷம் மார்கழி மாதம்லாம் ஒரு கோலமாக வித்தியாசமாக நான் நெட்டில் பார்த்து ட்ரை பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் இருக்கிற சின்ன சாம்பிள் தான் வந்து நான் இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி மெல்லிசாக கோலம் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். மீன்ஸ் நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதனால நான் அப்படி மகாராஷ்டிராவில் இருந்ததுனால அங்கே வந்து இந்த மாதிரி மெல்லிசாக தான் போடுவாங்க. ஸோ அது மாதிரியே பழகிட்டேன் எனக்கு. ஆனால் சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக போடுறாங்களே, ரெண்டு விரல் வச்சு போடுறாங்க, பட்டையாக போடுறாங்க. ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஸோ நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சாமியும் கும்பிட்டாச்சு, குளிச்சும் முடிச்சுட்டேன், இதுக்கு மேலேயும் ஒரு வர்க்கும் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு நினச்சி நான் என் சூட் கேஸை தேடி பார்க்கும்போது இதோ இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு பெயிண்டிங் தான் ஒரு வாட்டி நான் பண்ணியிருந்தேன். இது கேன்வாஸ் போர்டு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான். சரின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா பாப்பாவோட வாஷபிள் கலர்ஸ் வந்து வச்சு பண்ணி பார்த்தேன். ரொம்ப கேவலமாக வந்துருக்குது, அது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு அக்ரிலிக் பெயிண்ட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதை வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 8 months பேக் இந்த பெயிண்டிங்கை பண்ணி யாருக்கும் காட்டாமல் அதை நான் சூட் கேஸ்க்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டேன். நான் பார்த்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து கேவலமாக சிரிப்பார். அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கா நீ வந்து என்கிட்ட அடம் பிடிச்சி இதை கேட்டேன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இன்றைக்கி தான் வந்து அதுக்கு அதை எடுத்து சரி புதுசாக வந்து பண்ணலாம். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பேன்னா நான் பெயிண்ட் எப்படி பண்ணா, இது மாதிரி கலர் காம்பினேஷன் வச்சு பெயிண்ட் பண்ணதே கிடையாது. மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா கலர் மர்ஜ் பண்ணுறி, இல்லை ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் அடித்தா வந்து நிஜமாகவே வந்து அது வந்து ஷேட்ஸ் வருமானு சொல்லி தெரியாது. ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அங்கே சின்ன சின்னதாக ஸ்டார்ஸ்க்காக ஒயிட் கலர் இப்படி போட்டால் வரும்னு சொல்லி போட்டது. ஆக்சுவலி 2 brushes வச்சு தட்டி தட்டி பண்ணுறாங்க. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் அந்த நேரத்துக்கு பண்ணிட்டேன் நான். ஸோ ஒரு சின்ன பெயிண்டிங் ஒரு நைட் வியூ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறேன். அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸ்டில் என்னோட டைம் பாஸ்க்காக எனக்கு பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃப்ரீ டைம் கிடச்சி பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப கம்மி நேரம் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த கிடைச்ச நேரத்தில் தான் நான் வந்து இன்றைக்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது மாதிரி ஸ்கெட்ச் பென் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். லாஸ்ட் வீக் தான் அவளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணேன், ஆனால் சுத்தமாக மறந்துட்டேன். ஞாபகம் இருந்தால் வந்து இதை வந்து ஸ்கெட்ச் பென்லையாவது எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் டீசெண்டாக இன்னும் பண்ணியிருப்பேன் போல் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீசெண்டான பெயிண்டிங்காக மாற்றணும்னு ட்ரை பண்ணேன். நான் உங்களுக்கு இதை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நல்லதாக இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லைனாலும் ஓகே தான். ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். சரி அடுத்த வாட்டி திரும்ப டாலர் ட்ரீ போகும்போது வந்து இது மாதிரி ஒரு சின்ன கேன்வாஸ் போர்டு வாங்கிட்டு வந்து அதில் வந்து ஒரு சன்செட் பெயிண்டிங் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா ப்ரைட்டான பெயிண்டிங் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக அதை எடுத்து போய் வாலில் மாட்டிட்டேன் நானும். அது பக்கத்தில் இருக்கிறதுமே டாலர் ட்ரீலேருந்து வாங்கின்னு வந்த ஒரு போர்டு தான். ஆனால் அது ஏற்கனவே அதில் பட்டர்ஃப்ளை கார் பண்ணியிருந்தாங்க, நான் தான் அதை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வர்க் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை முடிச்சு அது பண்ணுறதுக்கு ஏதோ 1 hour தான் ஆச்சு. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. ஸோ சேம் ரேஷியோவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சாப்பர் வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்தியாவிலேருந்து தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ மிக்சியில் பெருசு பெருசாக போட்டால் அரைக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு சொல்லிட்டு என்கிட்ட சின்ன மிக்சி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டு அதில் வந்து தண்ணிக்கு பதிலாக தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அரைச்சி வைப்பேன். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், க்ரீன் கலராகவும் மாறாது அது. ஸோ இதை வந்து நான் ஏற்கனவே நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறதுனால அப்படி தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். நான் இது வந்து ஆனால் பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிரியாணிக்கு இஞ்சி அண்டு பூண்டு ரேஷியோ வந்து மாறும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்குவேன். மற்றபடி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு நார்மல் ரெகுலர் டிஷ்ஷஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன்.
ஸோ அந்த வீடியோவோட சேர்த்தே நான் என்ன காட்டலான்னு நினச்சேன்னா, இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் வந்து பாப்பாவுக்கு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்க்கலாம் வாங்க. மண்டே அன்றைக்கி வந்து ப்ரௌன் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க ஜிஞ்சர் பிரெட் சாப்பிட்றவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பைஜாமாஸ் போட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஒயிட் வெட்னஸ்டே அன்னைக்கு. அப்புறம் வந்து தேர்ஸ்டே வந்து ப்ளூ கலரில் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஃப்ரைடே வந்து ஹாலிடே. ஸோ என்னோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன வேலை பண்ணேன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.